ஜக்காத்து கடமையாகி எனக்கு 10,000 ரூபாய் கையில் இருக்குது. அதே நேரம் அண்டை வீட்டாரும் தேவையுடையவராக இருக்கிறார், உறவினர்களையும் பல தேவையுடையவர்களாக இருக்கிறாங்க. எல்லோருக்கும் கொடுக்க வேண்டிய நிலையிலையும் இருக்குது. எனது ஜக்காத்து பணமும் குறைவாக இருக்குது, பிரித்து கொடுக்க வேண்டிய நிலைமை தான் இருக்குது. இது கூடுமா என்று கேட்குறாங்க. ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி கொடுப்பது என்கின்ற உரிமை உங்களது கையில் இருக்குது. நீங்கள் அதை 1,000 1,000ஆகவும் பிரித்து கொடுக்கலாம், ஒரே அடியாக 10,000ஆகவும் ஒருத்தருக்கு என்ன செய்யலாம், கொடுக்கலாம். 8 கூட்டத்தினருக்கு கொடுக்க வேண்டுமே தவிர 8 கூட்டத்தினருக்கும் கொடுக்கணுமன்றதல்ல. 8 கூட்டத்தினருக்கு கொடுக்கணும். அப்படின்னா அந்த 8ல ஒரு ஆளுக்கு, 2 பேருக்கும், 3 குழுவினருக்கும் கொடுக்கலாம், 1 குழுவினருக்கும் கொடுக்கலாம், எப்படிப்பட்டவனும் கொடுக்கலாம். ஆனால் 8க்கு மேலே என்ன செய்யக்கூடாது, தாண்டக்கூடாது. இந்த அடிப்படையில் நீங்கள் அவதானித்து உங்களுக்கு எது பொருத்தம்னா, அதே நேரம் ஜக்காத்து கொடுக்குற நீங்கள் அதாவது எல்லோரும் கொடுக்கணுமே, எல்லோரும் எதிர்பார்ப்பாங்களே என்று யோசிக்காமல், ஒரு தடவைக்கு இவர் கொடுத்தா எது ஒரு பெரிய ஒரு பிரயோஜனம் அவருக்கு இருக்குமாக இருந்தால் அந்த விஷயத்தை மனசில் வச்சு கொடுக்குறதான் நல்லது. இல்லை நீங்கள் வந்து அவர்களுடைய நட்பு பாசம் இவைகள் பகைக்கக்கூடிய நிலைமைகளுக்கு அவர்கள் வருவார்கள்ன்னா பிரித்து கொடுக்க வேண்டியது, பிரித்து கொடுப்பது நல்லது. அவங்க பகைக்காமல் கொஞ்சம் மனக்கசப்புகள் ஏற்படலாம், ஆனால் அதே நேரம் அவங்க நல்ல முறையில் தான் நடந்து கொள்வாங்க என்றால் மிக தேவையுடையவரை கவனித்து நீங்கள் கொடுக்கறது நல்லது. எதுவாக இருந்தாலும் அது உங்களோட கையில் உள்ள உரிமை, நீங்கள் எப்படி கொடுத்தாலும் இதில் பாவியாக மாட்டீர்கள். அதை நீங்கள் அனுசரித்து அதுக்கு பொருத்தமான, அதாவது ஒரடியாக கொடுக்கறது நல்லதா அல்லது பலருக்கு கொடுக்கறது நல்லதான்னு நீங்கள் தான் என்ன செய்யணும், முடிவெடுக்க வேண்டும்.